சேனல்ல நீங்க பார்க்க போற வீடியோ வந்து நானும் தங்கச்சியும் நல்லா சூப்பரா மொறுமொறுன்னு மிச்சர் செய்ய போறோம். நீங்க மொறுமொறுன்னு மிச்சர் செய்ய போறோம். நானும் அக்காவும் சேர்ந்து வாங்க எல்லாரும் செய்யலாம். சுவையான மிச்சர் செய்ய எல்லா ஜாமானும் எடுத்து வச்சிருக்கோம். என்னென்ன ஜாமான்னா 2 கிலோ வந்து சுத்தமான கடலை மாவு எடுத்து வச்சிருக்கோம். நல்லா சளிச்சு நல்லா சூப்பராக எடுத்து வச்சிருக்கோம். அதுக்குள்ள ஜாமான் எல்லாம் ரெடியாக இருக்கு. வேர்க்கடலை 2 கிலோ மாவுக்கு வேர்க்கடலை வந்து 1/2 கிலோ, தேவையான உப்பு 1/2 கிலோ, பொட்டுக்கடலை அவுள் வந்து 1/2 கிலோ, 1/2 கிலோ பச்சரிசி மாவு, பெருங்காயத்தூள், தனி மிளகாய்த்தூள், கலர் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை, மிஸ்டர் கோல்டு ஆயில், இதெல்லாம் வச்சு நாங்கள் வந்து சூப்பராக மிக்சர் செய்ய போகிறோம். நானும் தங்கச்சியும் வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். தேவையான தண்ணி ஊற்றி தங்கச்சி வந்து மாவு வந்து பிசைய போகுது. நான் தண்ணி ஊற்றினா நீ பிசை சரிக்கா. 2 கிலோ கடல மாவுக்கு 1/2 கிலோ பச்சரிசி மாவு கலந்துக்கணும். கிலோ 1 கிலோவுக்கு 1/2 கிலோ பச்சரிசி மாவு கலந்துக்கிறது நல்லது. எண்ணெய் இருக்காதுங்க, நல்லா மொறுமொறு சூப்பராக இருக்கும். நல்லா 1 மாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம், அந்த மொறுமொறுப்பு போகாது. பெருங்காயத்தூள் கொஞ்சம்னா சேர்த்துக்கலாம். நல்லா தேவையான சேர்த்துங்க. இந்த வாசனையாகவும் இருக்கும், நல்லா செரிமானம் கொடுக்க கொண்டே ஒரு பெருங்காயத்தூள். தேவையானது உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா கலக்கு வசந்தி. அப்போ தண்ணி ஊற்றுறேன். கலந்தாச்சு, தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மஞ்சள் கலர் கொஞ்சம்னா சேர்த்துங்க. கொஞ்சம் வந்து மிக்சர் வந்து கலராக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம குழந்தைய வந்து விரும்பி சாப்பிடுவாங்க கலராக இருக்கிறதும். நல்லா கலந்துட்டுக்கோ பாப்பா. கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிங்க. பாருங்க மாவு நல்லா பிழைஞ்சி வச்சாச்சு. அடுப்பு பற்ற வச்சுட்டேன். வானல் எடுத்து அடுப்பில் வச்சுக்கிட்டேன். மிக்சர் சுட, வானல் சூடாயிடுச்சிங்க. இப்போ வந்து ஆயில் ஊற்றிக்க போகிறேன். மிஸ்டர் கோல்டு ஆயிலு. மிக்சர் வந்து 2 கிலோ செய்கிறதுக்காக நல்லா 2.5 லிட்டருக்கு மேலே ஊற்றிங்க. அப்போ தான் தாராளமாக இருந்தால் மிக்சர் வந்து நல்லா அரிக்கி நல்லாயிருக்கும். இந்த மாவு மட்டும் மிச்சர் வந்து பிஞ்சிட்டுக்குவோம். இது வந்து மணிகராசுக்காக, மிச்சர் வந்து மணிகராசுக்காக இது மாவு வந்து ஒதுக்கி வச்சுருக்கோம். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வந்து மணிகராசு வந்து செய்யணும். இதை மணிகராசு செய்ய கொஞ்சம் சிவப்பு கலர் பவுட்ரு போட்டுக்குவோம். நல்லா அழகாக கலர் கலராக வந்து நம்ம மிச்சர் இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலரிக்குவோம். செய்தாச்சு. இப்போ வந்து மிக்சருக்கு வந்து சேர்த்து மணிகாரஸுக்காக கலர் பவுடர் போட்டு தண்ணி ஊற்றி இப்போ வந்து மணிகாரம் செய்ய போகிறோம்.
மணிகராசு நல்லா வந்திருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க, கொண்டு கொண்டு அழகா. மிச்சருக்கு வந்து வேர்க்கடலை போட்டு நம்ம கலந்துட்டு மிச்சரை வந்து ரெடி பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிச்சர் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ மனமாக இருக்கும். பொட்டுக்கடலை பொறிக்க போகிறோம் மிச்சருக்கு. கிண்டுடாயா நல்லா பொட்டுக்கடலை பொறிஞ்சிடுச்சிங்க, பறிச்சுக்க போகிறோம். பொட்டுக்கடலை பொறிச்சு முடிச்சாச்சு, இப்போ வந்து அவளு பொறிக்க போகிறோம். கிட்டுடாயா பொறிஞ்சிருச்சு. வந்து கருவேப்பிலை மிச்சருக்குள்ள ஜாமான் எல்லாம் பொறிச்சு எடுத்து வச்சாச்சு, இப்போ வந்து மிச்சரோட போட்டு எல்லா ஜாமானையும் கலந்துக்கலாம். மிச்சரை சுட்டு ரெடி பண்ணிட்டோம், இப்போ வந்து எல்லா பொருளையும் பொறிச்சு ரெடி பண்ணியாச்சு, இப்போ வந்து மிச்சரோட எல்லா பொருளையும் சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்ல வேர்க்கடலை பொறிச்சு அவளு பொறிச்ச பொட்டுக்கடலை மணிகாராசு கருவேப்பிலை தேவையானது காரம் தனி மிளகாய் தூளுங்க, தேவைக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து சேர்த்துங்க. நான் அதிகமாக செஞ்சதால் நான் அதிகமாக சேர்த்துக்கிறேன். நைஸ் உப்பு தேவையானது, நம்ம வந்து மாவுலேயே வந்து மிச்சர் சுடுறதுக்காக வந்து உப்பு சேர்த்துருக்கோம், தேவையான சேர்த்துங்க. எல்லாத்தையும் சேர்த்து இது குலுக்கிட்டு வச்சுக்கலாம். அருமையாக மிக்சர் செய்து எல்லா சாமானும் பொறிச்சு சூப்பராக வச்சுருக்காங்க. இப்போ சாப்பிட போகிறோம், சாப்பிட வந்து சரிக்கா. நானும் தங்கச்சியும் செய்த மிச்சரு அவ்வளோ சுவையாக இருக்குங்க. கடையில் கூட இந்த மாதிரி டேஸ்ட் இருக்காது, நல்லா மொறு மொறுன்னு உப்பு காரம் நாங்கள் சேர்த்த ஜாமான் எல்லாம் அவ்வளோ சுவையாக இருக்குது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்குன்னு தோணுது. நம்ம வந்து இந்தமாரி வீட்டையே
தேவைப்படும் போது வீட்டிலே செஞ்சு பாத்திரத்தில் ஈரப்படாத பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பேர் தரலாம். வந்து தீபாவளி பொங்கல்லாம் இல்லை, இது வந்து எப்போ வேணாலும் நம்ம இந்த மாதிரி செய்து நம்ம குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்லாம். மிக்சர் ரொம்ப சூப்பராக இருக்குது, எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. நீங்களும் இந்த மாதிரி மிக்சர் செய்து குடும்பத்தோடு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் காந்தி கிச்சன் சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த அருமையான வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம், பாய்.